அந்த மோடி சொல்றாரு எல்லா குடும்பமும் என் குடும்பம், உங்களுக்கு குடும்பம் இருந்திருந்தா குடும்பத்தினுடைய அருமை தெரியும். முதலமைச்சர் அவர்கள்ட்ட சொல்றேன், உங்க குடும்பம் எங்க குடும்பம், எங்க குடும்பத்தை உங்க குடும்பமா நீங்க நினைக்க வேணாம். கொய்யா ஒரு நொடி யோசிச்சு பாருங்க, நான் கொச்சையா பேசுறேன் நினைக்காதீங்க, உங்க குடும்பத்தை எங்க குடும்பமா நினைச்சு சொல்றேன். யாராவது ஒருத்தருக்கு சின்ன பிள்ளைக்கு பெரியவங்களை கூட காலையில சிறுநீர் வரலன்னா ஆம்புலன்ஸ் எத்தனை அப்பல்லோவுக்கு பறக்கும். ஆனா ஏழு நாளா 7-3-21 வேளை சாப்பிடாம கிடக்கிற எங்க உயிர்களை, இலக்கியத்தில் இருக்கிற வார்த்தையை சொல்றேன், எனக்கு வேற வழியே இல்லை, மயிருக்கு கூட சமமா மதிக்கலன்னா நீங்கெல்லாம் எதுக்கு அந்த கோட்டையில ஆட்சியில் இருக்கீங்க? ராத்திரி உங்களால சோறு திங்க முடியுமா, தண்ணி குடிக்க முடியுமா? எத்தனை முறை எதிர்கட்சியா தலைவர் இருக்கும்போது நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு சொன்னீங்க? தமிழை காப்பாத்தின உங்க அப்பா, அதுக்கு தண்டவாளத்துல தலையை வச்சவரு, எத்தனையோ மாவை வாக்குறுதி கொடுத்த நீங்க, நீங்கெல்லாம் இருக்கும் போதே நாங்கெல்லாம் சாவணும்னா, அப்ப 60 வருஷமா நீங்க நடத்தினதெல்லாம் நாடகமா அல்லது எங்கள் மக்களுக்கான உரிமை மீட்கிற உங்களுடைய தியாகமா? வெக்கமா இருக்கிறது இல்ல, டெல்லிக்கு எதுக்கியா போறீங்க? உட்காந்து தண்ணி அடிச்சு விட்டு கொட்டை அடிக்கிறதுக்கா? திமுக அண்ணா திமுக சேர்ந்து கொட்டை அடிச்சதெல்லாம் நாங்க பாக்கல, வெக்கமா இல்ல? பாராளுமன்றத்துக்கு எதுக்கியா போறீங்க? என்ன என்ன வார்த்தை கொண்டு அவங்களை கேட்கறது? போங்க, மோடி அவர்களுடைய வீட்டை முற்றுகை போயிடுங்க, பாராளுமன்றத்தை முற்றுகிடுங்க. அதை விட எதுக்கு நீங்க அங்கெல்லாம் சோறு திங்கல, சோறு தானே திங்கிறீங்க? சத்தியமா எனக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம், இந்த உயிரை விட போராட்டம், இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை, நம்பிக்கையே இல்லை. சாந்தன சா விட்டு பார்த்தது இல்லை விடுதலை செஞ்சதுக்கு அப்புறமும் யாருக்கு? உங்களுக்காக நாங்க இருக்கோம்னு சொன்ன அதிமுக அரசும் திமுக அரசும் தானே, ரெண்டு கட்சியில எந்த கட்சி வந்து போராடிச்சு? அப்ப 32 வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க கொலை செய்றீங்கன்னா இந்த 24 பேரை நீங்க காப்பாத்துவீங்களா? காப்பாத்துவோம், நான் எங்க உயிர் போனா பரவாயில்ல, எங்களுக்கு உரிமை கிடைக்கும்னு நீங்க எல்லாம் எவ்வளவு அப்பாவிகள்! 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழ் இனத்துல இன்னும் இந்த கூட்டம் இன்னும் எவ்வளவு அப்பாவித்தனமா இருக்கு! அப்ப இதெல்லாம் தெரிஞ்ச கூட்டமா தான் கத்திப்பற பாலத்துல நின்னது. பைத்தியம் முடிச்சு இல்ல என்ன, இதுக்காக போய் விவசாயிகளுக்காக மறிப்பீங்களா? டெல்லியில 1 வருஷம் மறிச்சு காரி துப்புனானுல, வெக்கமா இல்ல? இப்பவும் துப்பிட்டு இருக்க எங்களுடைய விவசாயிகள். ஐயா ஆர்எஸ் பாரதி அவர்களை தூதுவரை அனுப்பி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நீங்க கலைச்சிருங்க, நாங்க வந்து இதுக்கான ஆவணம் செய்வோம், தேவைன்னா பாராளுமன்ற தேர்தலில் வாக்குறுதியா வைப்போம். இப்போ 2006 வச்சிங்களே அந்த வாக்குறுதியா அல்லது எங்கள் வழக்கறிஞர்களுக்கு வாயில் போட்ட வாக்கரிசியா? நாங்கள் வெற்றி அடைந்தால், இன்னும் எத்தனை வெற்றி அடைந்தால் நீங்கள் எங்களுக்கு வழக்காடு மன்றத்தில் எங்களுடைய தாய்மொழி தமிழை வழக்கு மொழியாக நீங்கள் வந்து உறுதி செய்வீங்க. அப்போ 60 வருஷத்துக்கு முன்னாடி தலை வச்சிங்க, எங்கள் தலை உருண்டுகிட்டு இருக்குது. இல்லை உங்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் வாக்குறுதி கொடுப்பாரா? இல்லை உங்களுடைய பேரன் இன்பநிதி முதலமைச்சர் ஆகும்போது உங்கள் வாக்குறுதி கிடைக்குமா? எப்போ கிடைக்கும் சொல்லுங்க. 7வது நாள் இன்னைக்கு நடக்குது. இந்த 7 நாளில் நீர் மட்டுமே அருந்தி உணவு உண்ணாமல் இருக்கிற இந்த நிலைக்கு ஒருவேளை தமிழ்நாட்டை தவிர வேற எந்த மாநிலமாக இருந்தாலும் இந்த 7 நாளில் இப்படி இதில் ஒரு சிலர் மருத்துவமனைக்கு மயக்கமடைஞ்ச நிலையில் தூக்கிட்டு போய் பலர் மயக்க நிலைக்கு உள்ளாகி கிடக்கிற இந்த நிலையில் எந்த மாநில முதலமைச்சராக இருந்தாலும் ராத்திரியில் தூக்கம் வந்திருக்காது, வராது. அப்ப இவங்களுக்கெல்லாம் தூக்கம் வருதுன்னா எப்படி இது? அப்ப இவங்களை நாம எப்படி பார்க்கணுங்கிறத அவங்களே சொல்லித்தராங்க, ஆனா பார்க்க தவறுறது யாரு? இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள். அதாவது 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, மதிப்பிற்குரிய ஐயா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழை காக்க தண்டவாளத்தில் தலைய வச்சது 1964 சொல்லப்படுது, 60களில் தமிழை காக்க. ஒரு 69க்கு திமுக 69 ஆட்சி வந்து அவர் முதலமைச்சராகிடுறாங்க.
64னா இப்ப 2024, 60 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழை காக்க தலை வைத்தவர், இன்னைக்கு தமிழ் இனத்துல தாய்மொழி தமிழாக கொண்டவர், தங்களுடைய தலைகளை சாய்த்து உயிர்களை கொடுத்து இன்னும் எங்க தமிழை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு போராடுறோம். அவருடைய பிள்ளை முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் கோட்டையில் உட்கார்ந்துருக்காங்க. ஐயா RS பாரதி அவர்களை தூதுவரை அனுப்பி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நீங்க கலைச்சிருங்க. நாங்கள் வந்து இதுக்கான ஆவண செய்வோம், தேவைன்னா பாராளுமன்ற தேர்தலில் வாக்குறுதியாக வைப்போம். இப்போ 2006 வச்சிங்களே அந்த வாக்குறுதியாக, அல்லது எங்கள் வழக்கறிஞர்களுக்கு வாயில் போட்ட வாக்கரிசியா, அதை எப்படி பார்க்கறது? 2006 இதே மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறீங்களே திமுக, நாங்கள் வெற்றி அடைந்தால், இன்னும் எத்தனை வெற்றி அடைந்தால் நீங்கள் எங்களுக்கு வழக்காடு மன்றத்தில் எங்களுடைய தாய்மொழி தமிழை வழக்கு மொழியாக நீங்கள் வந்து உறுதி செய்வீங்க. அப்போ 60 வருஷத்துக்கு முன்னாடி தலை வச்சிங்க, எங்கள் தலை உருண்டுகிட்டு இருக்குது. 2006 சொன்னீங்க, இல்லை 2019 அப்படின்னு சொல்லப்படுது, அல்லது 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2009 சொல்லப்படுது. ஒரு காலகட்டத்தில் 102 தமிழறிஞர்கள் வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரதம் இருக்காங்க. அனைத்திலும் தமிழ், அரசு, வழக்காடு மன்றம், கோயில்கள், ஆலயத்தில், இப்படி எல்லாத்துலேயுமே தமிழை கொண்டு வரணும் அப்படின்னு கல்வியில் எல்லாத்துலேயும் உண்ணாவிரதம் இருக்காங்க 102 பேர் வள்ளுவர் கோட்டத்தில். அப்போ அமைச்சராக இருந்த தமிழர், தமிழ் குடிமகன் அமைச்சர், தமிழ்துறை அமைச்சர், இன்னும் கல்வித்துறை அமைச்சர், இப்படியாக இருந்தவர் அமைச்சரை அனுப்பி, ஐயா கலைஞர், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள், இந்த போராட்டத்தை கலைச்சிங்க, நாங்கள் தமிழை காப்போம். ஆனால் அன்னைக்கும் அது காற்றில் பறக்க விடப்பட்டது. 2006 காற்றில் கொடுத்த வாக்குறுதியை பறக்க விட்டீங்க. இப்போ அமைப்பு செயலாளர், அவர் அமைச்சர்லாம் கூட இல்லை, அமைப்பு செயலாளர், அவர் வந்து இப்போ உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ நீங்கள் எப்போ நீங்கள் எங்களுக்கு இந்த உரிமையை பெற்றுத் தருவீங்களா முதல்ல, இல்லை உங்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் வாக்குறுதி கொடுப்பாரா, இல்லை உங்களுடைய பேரன் இன்பநிதி முதலமைச்சர் ஆகும்போது உங்கள் வாக்குறுதி கிடைக்குமா, எப்போ கிடைக்கும் சொல்லுங்க. உலகத்துக்கு உண்மை தெரியாதுங்கிறதுலாம் இல்லை, இங்கே குற்ற உணர்ச்சியோடு தான், ஒரு அறிவுறுப்போடு தான் நிற்க தோணுது எங்களுக்கே. உங்கள் வாக்குறுதிலாம் கேட்டு இன்னும் நாங்கள் மூச்சு வாங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல, எங்களுடைய தமிழர் பூமியில், எங்களுடைய நிலத்தில், 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்கள் இனத்தில் இன்னும் நாங்கள் வாழறோம்ல, வெக்கம் இல்லாமல் உங்களெல்லாம் மேலே உட்கார வச்சு ஆளை வச்சு நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல, வெக்கமாக இருக்கு சொல்லுங்கள், மனசாட்சி படி சொல்லுங்கள், யார் இதை நிறைவேற்றணும்? ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர். 3 குடியரசுத் தலைவர்களை நீங்க முன்னாடி நின்று இந்திய ஒன்றியத்துக்கு கொடுத்தீங்கல்ல, உங்களை நாங்க முன்னிறுத்தணும், எங்களை நீங்க ஆட்சி செய்வீங்க, தமிழ் வழி கல்வியை கொடுப்பீங்க, ஆலயத்தில் தமிழை கொண்டு வருவீங்க, வழக்காடு மொழியா கொண்டு வருவீங்க, எங்க இனத்தை காப்பாத்துவீங்க, நீங்க தலையை வச்சதெல்லாம் நாங்க இன்னும் நம்பணும். பிரதீபா பாட்டில், பிரணாப் முகர்ஜி, அப்துல் கலாம், இந்த 3 பேருக்கும் நீங்க முன்மொழிந்து, அல்லது உங்கள் ஆதரவோட 3 ஜனாதிபதியை கொண்டு வந்தீங்களே, என்ன சொல்லி கொண்டுட்டு வந்தீங்க? அந்த 3 பேரை கொண்டுட்டு வந்தபோது எங்களுக்கு உயர் நீதிமன்றத்தில் எங்களுக்கு தமிழை வழக்காடு மொழியாக நாங்கள் கோரிக்கை வச்சோம், 60 வருஷத்துக்கு முன்னாடி தலையை வச்சேன். அதுக்கப்புறம் எங்கள் 102 தமிழறிஞர்கள் போராடினாங்க. 2006 கூட நாங்கள் வந்து இப்படி எல்லாம் பண்ணோம் இப்படின்னு சொல்லி ஏன் நீங்கள் இந்த உரிமையை பெற்றுத்தரலை? எங்களுக்கு வெக்கமாக தான் இருக்கு, உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது தான். ஏன்னா இங்கே இப்போ எழுதி போட்டிருக்காங்க பாருங்க, ராஜஸ்தானில் 1950, உத்தரப்பிரதேசத்தில் 69, மத்திய பிரதேசத்தில் 71, அதாவது நீங்கள்லாம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், நீங்கள் ஆட்சிக்கு வந்த ஆழத்திலே உத்தரப்பிரதேசத்தில் அவங்க தாய்மொழி, அவங்களுடைய மொழி உயர்நீதிமன்ற மொழியாக இருக்கு. நீங்கள் ஆட்சி வந்த 2 வருஷம் கழித்து மத்திய பிரதேசத்தில், நீங்கள் ஆட்சிக்கு வந்து 3 வருஷத்துக்கு பிறகு பீகாரில், அப்போ வெக்கமாக இருக்கிறது யாருக்கு? இப்போ எப்போ நீங்கள் மாற்றுவீங்க? ஆலயத்தில் தமிழ் மொழி, தமிழ் மொழி ஒழிக்கணும்னு நாங்கள் சட்டம் கொண்டுட்டு வந்தோம், போராடணும் அப்படின்னு, இப்போவும் ஒழிக்கல, இப்போவும் ஒழிக்கல.
நீங்க தஞ்சை பெருவுடையார் கோயில்ல எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, தஞ்சை பெருவுடையார் கோயில்ல 1000 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் ஒழிக்கணும்னு எத்தனையோ இயக்கங்கள் போராடிச்சு, எத்தனையோ இயக்கம் போராடிச்சு. ஆனால் எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு பெருவுடையார் கோயில் உச்சியில, அதாவது தமிழர் அல்ல ஓதுவர் அல்லாதவர்களை பிராமணர்களை மட்டுமே 217 அடி கொண்ட அந்த 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 மேலே மருத்துவர்கள் சான்றிதழ் பிராமணர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டது. இது கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஒரு பேராசிரியர் சொல்லி நான் இங்கே அறிவிச்சுட்டு, இங்கே பத்திரிகையாளர் மன்றத்தில் அறிவிச்சுட்டு, இப்போ இருங்கடா மதுரை அவனியாபுரத்தில் நடந்த அந்த உக்கரமான ரத்தம் சிந்துதலான போராட்டத்தை நாங்கள் நடத்தாம நான் எங்கள் மொழி அங்கே மேலே ஒழிக்காதுன்னு சொல்லிவிட்டு இங்கே அறிவிச்சுட்டு போனேன். உளுந்தூர்பேட்டையில் வழியில் வழியை மறித்து 3 தனிப்படைகள் கொண்ட டீம் எங்களை கைது பண்ணிச்சு. எங்களை வச்சுக்கிட்டு தான் பேச்சுவார்த்தை நடத்துச்சு. சீனிவாசன் அரியலூர் எஸ்பி தான் எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு, எங்கள் கைது பண்ணி ஒரு விருந்தினர் மாளிகையில் வச்சுக்கிட்டு. அப்போ நான் சொன்ன அப்பட்டமாக தமிழ்நாடு அரசு ஏமாத்துதியா, பச்சை பொய் சொல்லி ஏமாத்துதியா, அடுத்த நாள் காலையில் தமிழ் ஒழிக்காது கோபுரத்தில், நீ எங்களை அடைச்சி வைக்கலாம், கும்பாபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறமா அங்கே கலவரம் நடக்கும், எங்கள் மண்ணில் ஆட்சியாளர்கள் எவனையும் எங்களை ஏமாற்ற முடியாது. நாங்கள் சொன்னதுக்கு பிறகு 8 மணிக்கு சீனிவாசன்கிற அந்த எஸ்பி உறுதி பண்ணிவிட்டு கோயில் நிர்வாகத்தோட உண்மைதான்னு சொல்லி அதுக்கப்புறம் 2 ஓதுவார்களை தமிழ் ஓதுவார்களை நியமித்து அதுக்கப்புறம் தான் காலையில். ஆனால் அதுக்கப்புறமும் எங்களை விடலை. இங்கேருந்து அதாவது உளுந்தூர்பேட்டையிலேருந்து திருக்காட்டு பள்ளிக்கு எங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு விடுதியில் அடைச்சி வச்சு, நாளை காலையில் கோபுரத்தில் தமிழ் ஒழிக்கலைன்னா நீங்கள் போராட்டம் செய்யுங்க, நீங்கள் எப்போ அங்கே கும்பாபிஷேகம் நடந்தாலும் கலவரம் நடக்குது, தீப்பிடிச்சி எரியுது, நீங்கள் போனீங்கன்னா சிக்கலாகும்னு சொல்லி நாங்கள் சொன்ன எங்களை தூக்கில் வேணாலும் போடுங்க யானை தமிழ் ஒழிக்கணும்னு சொல்லி எங்கள் ஒரு அறையில் அடைச்சி வச்சு காலையில் நாங்கள் பார்த்தோம். பார்த்ததுக்கப்புறம் இங்கே தமிழ் ஒழிச்சுது. இதெல்லாம் என்ன அயோக்கியத்தனம்! ஆக நீங்கள் எவ்வளவு காலம் இங்கே மாறி மாறி ஆளுகிற இந்த திராவிட கட்சிகள் எங்களை ஏமாத்துவீங்க? ஆக தொடர்ந்து இந்த வேலைகள் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, எங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க. நான் கடைசியாக ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா எனக்கு நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற என்னுடைய நண்பர்கள் தோழர்கள் சொந்தங்கள் எல்லார்கிட்டையும் சொல்கிறேன், சத்தியமாக எனக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம் இந்த உயிரை விட போராட்டம் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை, நம்பிக்கை இல்லை. சாந்தனை சாவுட்டு பார்த்தது இல்லை விடுதலை செஞ்சதுக்கு அப்புறமும் யாருக்கு? உங்களுக்காக நாங்கள் இருக்கோம்னு சொன்ன அதிமுக அரசும் திமுக அரசும் தானே, ரெண்டு கட்சியில் எந்த கட்சி வந்து போராடிச்சு? என் கதவு 24 மணி நேரமும் திறந்திருக்கும்னு சொன்னார் முக ஸ்டாலின் அவர்கள் ஈழத்தமிழர்களுக்காக. நீங்கள் திறந்து விட்டவனையும் தூக்கி உள்ள வச்சிங்கள திருச்சி சிறப்பு முகாமில் எத்தனை எத்தனை போராட்டங்கள், எல்லா அமைச்சர்களையும் நான் போய் பார்த்தேன், இதுக்காகவே போய் பார்த்தேன். இப்போ கொண்ணுதான் அனுப்புனீங்க போனமா? அப்போ 32 வருஷத்துக்கு அப்புறமும் நீங்கள் கொலை செய்கிறீங்கன்னா இந்த 24 பேரை நீங்கள் காப்பாற்றுவீங்களா? காப்பாற்றுவோம், நான் எங்கள் உயிர் போனால் பரவாயில்ல, எங்களுக்கு உரிமை கிடைக்கும்னு நீங்கள் எல்லாம் எவ்வளோ அப்பாவிகள். 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழினத்தில் இன்னும் இந்த கூட்டம் இன்னும் எவ்வளோ அப்பாவித்தனமாக இருக்கு. அப்போ இதெல்லாம் தெரிஞ்ச கூட்டமாக தான் கத்திப்பற பாலத்தில் நின்னது. பைத்தியம் பிடிச்சி இல்லை, பைத்தியம் பிடிச்சி நாங்கள் நிற்கல கத்திப்பாரா போராட்டத்தை. அன்னைக்கு நிற்கும்போது எங்களை சொன்னோம், என்ன இதுக்காக போய் விவசாயிகளுக்காக மறிப்பீங்களா? டெல்லியில் 1 வருஷம் மறித்து காரி துப்புனானுல, வெக்கமா இல்லை? இப்போவும் துப்பிக்கிட்டு இருக்க எங்களுடைய விவசாயிகள், சீக்கியர்கள், எங்களுடைய விவசாய சங்கங்கள் இப்போவும் துப்பிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு நாங்கள் நிற்கும்போது குற்றவாளி ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது, உயிர் போயிருந்தேன், என்ன ஏ தினந்தனம் செத்துக்கிட்டு இருக்கான், இன்னும் செத்துக்கிட்டு இருக்கான், சுதந்திரத்துக்கு போராடி செத்தவனும் தமிழன், சுதந்திரத்துக்கு அப்புறமும் செத்துக்கிட்டு இருக்கிறான் தமிழனா? வெக்கமாக இருக்கிறது யார்? நமக்கும் வெக்கமாக தான் இருக்கு. ஆனால் எங்களை ஆட்சி பண்ணுறீங்களே நீங்கள். அதாவது நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், இங்கே உளவுத்துறையெல்லாம் இருக்கும், உங்கள் வேலையை செய்யுங்க, உளவுத்துறை உங்கள் வேலையை செய்யுங்க. ராத்திரி சோறு சாப்பிட்றீங்கல்ல, சட்டத்தை பாதுகாத்து மிச்சம் மீதி இருக்கிற ஒரு ஒழுங்கையும் கொண்டு வரதுங்கிறது நீதித்துறை இல்லை, நேர்மையான என்ன வழக்காடுகிற எங்களுடைய வழக்கறிஞர்கள் கூட்டம், அவங்க உயிரை பணைய வச்சு இந்த உரிமைக்காக நிற்கிறாங்க. கொண்டுட்டு போங்க, வாங்குற சம்பளத்துக்கு கொண்டுட்டு போங்க. எல்லாத்துக்கும் தெரியும், அமைச்சர்களுக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும், முதலமைச்சருக்கும் தெரியும், இங்கே பேசுகிற ஒவ்வொரு செய்தியும் தெரியும். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், நான் ஒன்றும் யாரையும் கொச்சைப்படுத்தலை, உங்கள் குடும்பத்தையும் முதலமைச்சர் குடும்பத்தையும் எங்கள் குடும்பமாக பார்க்குறோம். ஆனால் எங்கள் குடும்பத்தை உங்கள் குடும்பமாக பார்க்குறீங்களா? அந்த மோடி சொல்கிறாரு எல்லா குடும்பமும் என் குடும்பம், உங்களுக்கு குடும்பம் இருந்திருந்தால் குடும்பத்தினுடைய அருமை தெரியும்,
முதலமைச்சர் அவர்கள்ட்ட சொல்றேன், உங்க குடும்பம் எங்க குடும்பம், எங்க குடும்பத்தை உங்க குடும்பமா நீங்க நினைக்க வேணாம். கொஞ்சம் ஒரு நொடி யோசிச்சு பாருங்க, 24 பேர் இங்க உயிரை துறக்க துணிஞ்சு 7 நாளா போராடிக்கிட்டு இருக்காங்க தண்ணி மட்டும் குடிச்சிட்டு. உங்க வீட்டில் இருக்கிற எங்க வீட்டு பிள்ளை, அது உங்க மருமகளா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், பேத்தியா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், பேரனா இருக்கட்டும், யாராவது ஒருத்தருக்கு, நான் கொச்சையா பேசுறேன்னு நினைக்காதீங்க, உங்க குடும்பத்தை எங்க குடும்பமா நினைச்சு சொல்றேன், யாராவது ஒருத்தருக்கு சின்ன பிள்ளைக்கு பெரியவங்களுக்கு கொடு, காலையில சிறுநீர் வரலன்னா ஆம்புலன்ஸ் எத்தனை அப்பல்லோவுக்கு பறக்கும். ஆனா 7 நாளா 7-3-21 வேளை சாப்பிடாம கிடக்கிற எங்க உயிர்களை, இலக்கியத்தில் இருக்கிற வார்த்தையை சொல்றேன், எனக்கு வேற வழியே இல்லை, மயிருக்கு கூட சமமா மதிக்கலன்னா நீங்கெல்லாம் எதுக்கு அந்த கோட்டையில ஆட்சியில் இருக்கீங்க? ராத்திரி உங்களால சோறு திங்க முடியுமா, தண்ணி குடிக்க முடியுமா? இதை விட வேற எப்படி கேட்கறது உங்களை, எங்க வழியை எப்படி சொல்றது சொல்லுங்க. உளவுத்துறை எடுத்துட்டு போங்க, இந்த வார்த்தையோட எடுத்துட்டு போங்க, கண்ணியத்தோட எடுத்துட்டு போங்க, எங்க குடும்பம் நினைச்சு சொன்னேன்னு எடுத்துட்டு போங்க, உங்க பேர பிள்ளைகளை, எங்க வீட்டு பிள்ளைகளை நாங்கள் நினைச்சு சொல்றோம். அப்ப இங்க 24 உயிர்கள் துடி துடிக்குது இல்ல, அந்த அறிக்கை வச்சுட்டு போறாரு ஒருத்தர், ஏன் உங்க புள்ள வரமாட்டாரா? உங்க பிள்ளைய அனுப்புங்க, பட்டம் கட்ட அடுத்தது வச்சிருக்கீங்கல்ல, வரட்டும் பேசட்டும். மயக்கம் அடைஞ்சு கிடக்கிற எங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்குல்ல, அந்த பிள்ளைய பக்கத்துல இருந்து அந்த இதயம் சின்னதாக துடிக்குது இல்ல, அல்லது வேகமா துடிக்குது இல்ல, சாப்பிடாம அந்த வேக துடிப்பை கேளுங்க. மருத்துவர் எழிலன் இருக்காருல்ல, போராட்ட காலத்துல எத்தனையோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எழிலன் அவர்களும் இன்று மாலைக்கு வாங்க, எங்க வழிய உள்வாங்குங்க. அல்லது 7 நாள் தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு 7வது நாள், நாளைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு தெரியாது. இன்னைக்கு இரவுக்குள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாங்க. எத்தனை முறை எதிர்கட்சியா தலைவர் இருக்கும்போது நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு சொன்னீங்க. தமிழை காப்பாத்தின உங்க அப்பா, அதுக்கு தண்டவாளத்துல தலைய வச்சவரு, எத்தனையோ முறை வாக்குறுதி கொடுத்த நீங்க, நீங்கெல்லாம் இருக்கும் போதே நாங்கெல்லாம் சாவணும்னா, அப்ப 60 வருஷமா நீங்க நடத்தினதெல்லாம் நாடகமா, அல்லது எங்கள் மக்களுக்கான உரிமை மீட்கிற உங்களுடைய தியாகமா? எப்படித்தான் உங்களுக்கு சொல்றது கேட்டா கடைசியில் திராவிட மாடல் அரசுங்கிறீங்க, எங்க மொழியை காக்கிறதுதான் உயிரே வச்சிருக்காங்கிறீங்க. மனசாட்சி கொண்டு இயங்குங்கள். உளவுத்துறையும் காவல்துறையும் அதிகாரிகளும் அல்லது நீதிமன்றங்களும் எங்களுடைய உயிரை, உயிருக்கு மதிப்பு கொடுங்க, எங்கள் மொழிக்கு மரியாதை செய்யுங்கள். 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழினம் தன் வயிறெறிந்து அறம்பாடினால் அல்லது கதறினால் அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் அதற்கான பலனை, அதற்கான தண்டனையை அனுபவித்தே தீரணும்னு வள்ளலார் 150 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அறமற்ற ஆட்சி கடுகி அழிகன்னு சொல்லியிருக்காரு. அந்த சொல் உண்மையாகிறதுக்குள்ளாக எங்கள் வழி உணர்ந்து, எங்களுடைய உயிர் உருக அவர்கள் வைக்கிற கோரிக்கை உணர்ந்து, எங்களுக்கான நீதியை அல்லது எங்களுக்கான தீர்வினை உடனடியாக கொடுங்க. எதுக்கு எதுக்கு உங்க எம்பி இருக்காங்க, நான் கேட்கறேன், திரும்பவும் கேட்கறேன், வேற என்ன மொழி கொண்டு வெக்கமா இருக்கிறது இல்ல, டெல்லிக்கு எதுக்கியா போறீங்க, உட்காந்து தண்ணி அடிச்சு விட்டு கொட்டை அடிக்கிறதுக்கா? திமுக அண்ணா திமுக சேர்ந்து கொட்டை அடிச்சதெல்லாம் நாங்க பாக்கல, வெக்கமா இல்ல, பாராளுமன்றத்துக்கு எதுக்கியா போறீங்க, என்ன என்ன வார்த்தை கொண்டு அவங்களை கேட்கறது? போங்க, மோடி அவர்களுடைய வீட்டை முற்றுகை போயிடுங்க, பாராளுமன்றத்தை முற்றுகிடுங்க. அதை விட எதுக்கு நீங்க அங்கெல்லாம் சோறு திங்கல, சோறு தானே திங்கிறீங்க, என்ன செய்றீங்க? இங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் என்ன பண்றீங்க? திரும்பவும் சொல்றேன், இந்த மாதிரி சடங்குக்கு வர்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. வாங்க, அவனியாபுரத்தில் போய் நின்றது போல, வாடிவாசல்ல கத்திப்பாரா பாலத்துல நின்னது போல, வாங்க சொல்லுங்க, முதலா நிக்கிறேன், கோட்டை வாசல் நினைப்போம், அவர்கள் கையேந்திருவதும் கெஞ்சுவதும் நம்ம கிட்ட இருக்கணும், நாம கெஞ்ச கூடாது, தமிழினம் ஒருபோதும் கெஞ்ச கூடாது. நீ கெஞ்சுற வரைக்கும் சாவர தவிர உனக்கு வழியே இல்ல. என்ன சொல்றதுன்னு தெரியல. நாள் குறிங்க, ஆட்சியில அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கெஞ்சுவதற்கு நாள் குறியுங்கள். நன்றி.